அண்மையில் மட்டக்களப்பில் சுதந்திர தின கொண்டாட்டத்தினை ஸ்ரீலங்கா அரசு நடாத்தி இருக்கின்றது. இந்த கொண்டாட்டத்தை பொறுத்தமட்டில் வீதியெங்கும் மின்கம்பங்கள் தோறும் தேசிய கொடிகள் பறந்து கொண்டிருந்தன. ஆனால் அன்றைய தினம் காணாமல் ஆக்கப்பட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினரின் சங்கம் தமக்கு நேர்ந்த கதி, அதாவது யுத்தம் முடிவடைந்து ஏறத்தாழ 14 ஆண்டுகள் கடந்து சென்றும் கூட தங்களுடைய உறவுகள் சம்பந்தமாக, காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சம்பந்தமாக எந்த ஒரு தீர்வும் காணப்படவில்லை, நீதியும் வழங்கப்படவில்லை என்ற அடிப்படையில் அவர்கள் அன்றைய தினத்தை பல்கலைக்கழக மாணவர்களோடு இணைந்து ஒரு கரி நாளாக பிரகடனப்படுத்தி அவர்களுக்கு ஆதரவாக அரசியல்வாதிகள், ஆன்மீகவாதிகள், சிவில் செயல்பாட்டாளர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் அந்த துக்கத்தை அனுஷ்டிக்க முற்பட்டிருந்தார்கள். அதுவும் அகிம்சை ரீதியாக வீதி வழியாக வந்து காந்தி பார்க் வரை, காந்தி பூங்கா வரைக்கும் தங்களுடைய அந்த கரிநாள் அனுஷ்டானத்தை செய்வதற்கு உழைந்திருந்தார்கள். ஆனால் அன்றைய சுதந்திர தினத்திலும் கூட அமைதியாக அகிம்சை வழி மூலமாக தங்களுடைய நடமாடுகின்ற சுதந்திரம் மறுக்கப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்லாமல் அவருடைய பேச்சு சுதந்திரம், கருத்து வெளியிடுகின்ற சுதந்திரம் என்பன மறுக்கப்பட்டிருந்தது. ஆகவே இலங்கை சுதந்திரமடைந்து 3/4 நூற்றாண்டு கடந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட பவளவிழாவும் கொண்டாடி அவர்கள் அடுத்த வருட கொண்டாட்டத்தையும் செய்திருக்கிறார்கள். செய்திருந்தாலும் கூட இலங்கையில் வாழுகின்ற தமிழ் மக்களுக்குரிய உரிமை சுதந்திரம் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை என்பதை அன்றைய நிகழ்வு எடுத்துக்காட்டியது. குறிப்பாக சொல்லப்போனால் போலீசார் மிகவும் கெடுபடியான நிலையில் தடைகளை அங்கு விட்ட வண்ணம் அந்த மக்களை எப்படியாவது அடக்கி ஒடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்பட்டிருந்தார்கள். இது மிகவும் வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விடயம். சுதந்திர தினத்தில் கூட தமிழ் மக்களுக்கு சுதந்திரம் இல்லை என்பதை அன்றைய செய்தி எடுத்துக்காட்டுகின்றது. அது மாத்திரமல்லாமல் கிளிநொச்சியில் நடைபெற்ற அந்த கருப்பு தினம் அல்லது கரிநாளை அனுட்டிப்பதற்காக அவர்கள் முற்பட்ட போது பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்றும் பார்க்காமல் அங்கிருக்கின்ற கல்வியாளர்கள் அல்லது பல்கலைக்கழக மாணவர்கள் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் என்றும் பாராமல் அங்கு மிகவும் கெடுபடியான நிலையில் அந்த போராட்டத்தை அவர்கள் அடக்கி இருந்தார்கள். அமைதி வழியாக, வீதி வழியாக சென்று தங்களுடைய சுதந்திரமான நடமாட்டத்தை வெளிப்படுத்துவதற்கு கிளிநொச்சியில் முற்பட்ட போது அங்கு எங்களுடைய சமரசி கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய சரிதன் அவர்கள் கூட தாக்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த நாடு வெறுமறிய ஒரு காட்சி பொருளாக இந்த சுதந்திர தினத்தை அனுஷ்டிக்கின்றதை ஒழிய அவர்கள் அதனை உண்மையில் ஒரு அர்த்தமுள்ள கருத்து பொருளாக காட்டவில்லை என்பதுதான் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த இடத்தில் நாங்கள் இந்த போராட்டத்தின் போது கலந்து கொள்வதற்காக நாங்கள் இருந்த போது ஏறத்தாழ 17 அரசியலோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு தடை உத்தரவு இரவோடு இரவாக வழங்கப்பட்டிருந்தது மட்டுமல்லாமல் அந்த கண்டன பேரணியில் அல்லது அந்த கரிநாள் அனுஷ்டானத்தில் கலந்து கொள்கின்ற போது அவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அல்லது சிறைப்பிடிக்கப்படுவார்கள் என்ற அடிப்படையிலும் கூட கருத்துக்கள் பரிமாறியிருந்தது. கடந்த காலத்தில் நாங்கள் எங்களுடைய வழக்குகள் 2 நிலுவையில் இருக்கின்றது. இதன் அடிப்படையில் நாங்கள் கலந்து கொண்டு அவர்களுக்கு சில வேளைகளில் கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக நாங்கள் தவிர்த்திருந்தோம். இருந்தாலும் கூட வடபகுதியிலிருந்து எங்களுடைய ஒரு ஆன்மீக தலைவர் என்று கருதப்படுகின்ற வேலன் சுவாமி அவர்கள் அந்த இடத்தில் வந்திருந்தார். அவர் உண்மையில் வந்ததற்கான நோக்கத்தை என்னிடம் குறிப்பிட்டிருந்தார். அதாவது 17 பேருக்கு தடை உத்தரவு அங்கு விதிக்கப்பட்டிருக்கின்றபடியால் அந்த போராட்டத்தில் தலைமை தாங்குவதற்கு சில வேளைகளில் ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம், அல்லது அந்த போராட்டத்தில் சில வேளைகளில் தலைமை தாங்குவதற்கு வராதுவிட்டால் அந்த போராட்டம் மழுங்கடித்து பட்டுவிடும் என்ற நோக்கத்தோடு வேலன் சுவாமி அவர்கள் வந்திருந்தார். உண்மையில் நான் சொல்லுகின்றேன், யாராக இருந்தாலும் எங்களுடைய இன விடுதலை போராட்டத்திற்கு, உரிமை போராட்டத்திற்கு வலி சேர்க்கின்றவர்களை நாங்கள் கௌரவிக்க வேண்டும், அவர்களுக்கு மரியாதை அளிக்க வேண்டும். அந்த விடயத்தில் நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அந்த கௌரவம் அளிக்கப்பட வேண்டும். அவர்களை எங்களுக்கு சமமானவர்களாக கருதாமல் எங்களுக்கு மரியாதைக்குரியவர்களாக கருத வேண்டும். குறிப்பாக சொல்கின்றேன், எங்களுடைய கிறிஸ்தவ கத்தோலிக்க துறவிகள் மற்றும் எங்களுடைய இந்து மத குருக்கள்மார் அல்லது வந்து தலைவர்கள் இந்த இடத்தில் போராட்டத்தில் கலந்து கொள்வது என்பது தமிழர் போராட்டத்துக்கு வலி சேர்க்கின்ற விடயமாக இருக்கும். அன்றைய உரையாடலில் கூட நான் குறிப்பிட்டிருந்தேன், பல பலங்களை கொண்டுதான் நாங்கள் போராட்டத்தை செய்ய வேண்டும். அதில் ஒரு பலம் ஆன்மீக தலைவர்கள் வருவது ஒரு எங்களுக்கு ஒரு பலம், அரசியலோடு சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருவது இன்னும் ஒரு பலம்,
காணாமல் பார்க்கப்பட்ட பெண்கள் வருவது இன்னும் ஒரு பலம். ஆகவே பலன்களை குவித்துக் கொண்டு போராட்டம் செய்கின்ற போதுதான் எங்களுக்கு அந்த போராட்டம் வெற்றியாக அமையும் என்பது நாங்கள் கடந்த காலத்தில் கற்றுக்கொண்ட வரலாற்று உண்மைகளாகும். எனவே நாங்கள் சொல்லக்கூடியது என்னவென்றால், நாங்கள் வேலன் சுவாமி அவர்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக் கொள்கின்றோம். ஏனென்றால் அவர் மனம் நொந்து பேசியிருந்தார், நான் வந்தது உதவி செய்வதற்காக வந்திருந்தேன். அதாவது அந்த இடத்தில் தடை உத்தரவு பெறப்பட்டவர்கள் வராது விட்டால் அந்த இடத்தை அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காகத்தான் நான் வந்திருந்தேன். அந்த இடத்தில் சில மனவேதனையான நிகழ்ச்சி நடந்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார். அதிலும் அவர் சொன்ன விடயம் என்னவென்றால், நான் அத்துமீறி கட்டுமீறி நாங்கள் மக்களை அழைத்து செல்ல வரவில்லை. ஏதாவது ஒரு இடத்தில் தடைகளை போட்டு தடுக்கின்ற போது அந்த இடத்தில் நின்று கொண்டு நான் மெசேஜ் சொல்லுகின்றேன், அதாவது இந்த செய்தியை உலகத்துக்கு சொல்ல போகின்றேன். அதாவது இந்த சுதந்திர தினத்தில் கூட எங்களுடைய மக்கள் சுதேசிகளாக நடமாடுவதற்குரிய உரிமை சுதந்திரம் மறுக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை சொல்லிவிட்டு அவர்கள் தடங்கள் போடுகின்ற இடத்திலிருந்து நான் பின்வாங்குவதற்கு தான் வந்திருந்தேன் ஒழிய மக்களை கொண்டு தேவையில்லாமல் மாட்டிக் கொடுப்பதற்கு வரவில்லை. நான் பல வடக்கிலும் கிழக்கிலும் பல போராட்டங்களில் அனுபவப்பட்டவன் என்ற அடிப்படையில் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக ஒரு ஆன்மீக துறவி என்ற அடிப்படையில் வந்திருந்தேன். எனவே எனக்கு ஏற்பட்ட அந்த வேதனையை அவர் சொன்னார். ஆனால் நான் அதற்காக பகிரங்கமாக நாங்கள் மட்டக்களப்பின் தமிழரசு கட்சி சார்ந்தவர்கள் என்ற அடிப்படையில் அவரிடம் மன்னிப்பு கோரியிருந்தோம்.